குறிப்பாக இந்த கள்ளச்சாராய சாவு என்பது எப்பொழுதுமே ஒரு அரசை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அது இந்தியால பல இடத்துல ஆட்சி கவிழ்ப்பே வந்து கள்ளச்சாராய சாவு மூலமாக நடந்திருக்கிறது. காரணம், மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அரசனுடைய தலையாய கடமை ஒரு மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. ஆனா இன்னைக்கு ஒரு புறம் அரசே டாஸ்மார்க் கடையை நடத்துறாங்க, ஒரு புறம் அரசே வந்து கள்ளச்சாராயத்தை தண்ணி போல ஆறு போல ஓடிக்கொண்டிருப்பதை வெடிக்கை பார்த்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஏன், அதுக்கு ஆக்கமூக்கமும் கூட தர்றாங்க. தமிழ்நாட்டில் நம்ம இந்த கள்ளச்சாராயத்தை பத்தி பார்க்கணும் அப்படின்னாங்க, இது எந்த அளவுக்கு சீரியஸான இஷ்யூனா, கடைசியாக கள்ளச்சாராய சாவு இதற்கு முன்பு திமுக ஆட்சி 2006-11 சேலத்துல 4 பேர், அப்ப கிருஷ்ணகிரி பெங்களூர் அந்த பகுதியெல்லாம் சேர்ந்து 180 பேர். அது ஒரு பெரிய நிகழ்வு. அப்ப அதன் பிறகு மறுபடியும் திமுக ஆட்சி வந்த பிறகு போன ஆண்டு 22 பேர், இப்ப கிட்டத்தட்ட 50 பேரை தொட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியுது, ஒரு கிராம பகுதியில் நடந்ததோ அல்லது மலைப்பகுதியில் நடந்ததோ கிடையாதுங்க. இது வந்து கள்ளக்குறிச்சியினுடைய சென்டர் டவுன்ல நடந்திருக்கு. கோர்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு 200 மீட்டர், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 100 மீட்டர். ஓப்பனா T50 வந்து அவங்களே அதை வித்துட்டு போறாங்க, மக்கள் அதை வாங்கி பருகிறாங்க. இது ஹாஸ்பிட்டல்ல மட்டுமே ஒரு 140 பேர் அட்மிட் ஆயிருந்தாங்க. அந்த அளவுக்கு சீரியஸான ஒரு இஷ்யூ. நான் எப்பொழுதுமே ஒரு கள்ளச்சாராயத்துல இறந்தாங்க அப்படிங்கறக்காக ஒரு குடும்பத்தை நாம பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது. குடும்பம் வேறு, இது வேறு. எத்தனையோ வீட்டுல கணவன் மனைவி இறந்துட்டாங்க, குழந்தைகள் மட்டும் அனாதைகளா இருக்கிறாங்க, தாய் தந்தை அனாதையா இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாம் வந்து அந்த அவங்க இறந்த பிறகு அடுத்த நாள் கஞ்சி காய்ச்சுவதற்கு கூட அவங்க கையில காசு இல்லை. கள்ளச்சாராய சாவுக்கு காரணம் அரசு என்பதில் நாம் தெளிவா இருக்கணும். கள்ளச்சாராயம் குடிச்சவங்க காரணம் அப்படின்னு நம்ம பேசக்கூடாதுங்க. சாயத்தை குடிக்க வைத்திருக்கின்றார்கள், அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க, அப்படித்தான் நம்ம பார்க்கணும். கள்ளச்சாராயம் இல்லை என்றால் எப்படி குடிப்பாங்க? அதனால்தான் நம்முடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் நாம 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுக்கிறோம். காரணம், உடனடியாக அந்த குடும்பத்திற்கு அது செல்ல வேண்டும். கள்ளச்சாராயத்துக்கு நாம் எதிரி என்பதற்காக, இறந்து போனவருடைய குடும்பத்தை நாம் பழிவாங்க கூடாது என்பதற்காகத்தான் ஒரு ஆக்கப்பூர்வமாக அரசியல் கட்சியாக நாம் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நாம மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோங்க. எல்லாம் நம்முடைய கட்சி மாவட்ட எல்லாரும் நம்ம பண்ண போறோம். பெரிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கணும். காரணம், திமுகவை பொறுத்தவரை அவங்க தேர்தல் வாக்குறுதி 360 இதையதான் சொல்லியிருக்காங்க. கள்ளச்சாராயம் தடுப்பது, சாராயத்தை ஒழிப்பது, டாஸ்மார்க்க மூடுவது, அந்த அறிக்கையில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக கள்ளச்சாராய சாவுகள் தமிழ்நாட்டில் நடக்குது. அவங்களே சாராய ஆலை நடத்துறாங்க, அவங்களே டாஸ்மார்க் வருமானத்தை பெருக்க பாக்குறாங்க, அவர்களே இது காரணமாகவும் அமைகிறாங்க. இது பல வீட்டுல பேசும் பொழுது வந்த ஒரு கருத்து என்னன்னா, இறந்து போனவர்கள் வீட்டுல டாஸ்மார்க்ல குடிக்கிறவங்க தான், ஆனா ஒரு காலகட்டத்திற்கு மேல கையில பணம் இல்லை, இதே சாராய பாக்கெட் 20 ரூபாய் 30 ரூபாய் கிடைக்கிறது, நீங்க வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் அரசு மதுவின் மூலமாக அந்த அடிக்ஷனை ஏற்படுத்துறாங்க, இன்னொரு பக்கம் மக்கள் முடியாதவர்கள் கள்ளச்சாராயத்தின் பக்கம் போறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு முதலமைச்சர் அவர்கள் இதுவரைக்கும் ஸ்பாட்டுக்கு போல பாருங்க, இதுவரைக்கும் ஒரு முதலமைச்சர் ஸ்பாட்டுக்கு போகாத ஒரு நிகழ்வாக இது இருக்கு. எந்த அளவுக்கு முதலமைச்சருக்கு இதன் மீது அக்கறை இருக்கணும் அப்படிங்கறத கூட நீங்க பாத்துக்கோங்க. சட்டப்பேரவையில் நம்முடைய 4 MLAக்களும் சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வெளிநடப்பு செய்திருக்கின்றார்கள். நாளைக்கு கட்சியாக நம்மெல்லாம் ஒன்னா சேர்ந்தோ ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படிங்கறத விடங்க, நீங்க வந்து ஒப்பாரி வைக்கிறது. ஏன்னா மக்கள் இதை பார்க்கணும், மக்களுக்கு இதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வு, அந்த ஆட்சியினுடைய அவலத்தன்மையை நம்ம சுட்டி காட்டணும். அதனால் வந்து ஒரு ஒரு பாடையில யாரோ ஒரு மனிதன் நீங்க போட்டிருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய பிளக்கார்ட்ஸ், வேஷங்கள், சாராயத்தினுடைய பிரச்சனைகள், அதை எல்லாம் கூட எடுத்து செல்லும் விதத்துல ஒரு வித்தியாசமான முறையில் நாளைக்கு நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அது ரொம்ப முக்கியம். காரணம், மக்களுக்கு செய்தி போகணும். ஏதோ ஒரு அரசியல் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு விலாவரியா பேசணும். சாராயத்தை கொண்டு வந்தது யார், டாஸ்மார்க்கை கொண்டு வந்தது யார், இந்த நடப்புக்கு காரணம் யார், ஆட்சியினுடைய மெத்தனத்தன்மை என்ன, முதலமைச்சர் கையில தான் காவல்துறை இருக்கு, இதெல்லாம் நீங்க பேசணும். ஆனால் நாளை விரிவான இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நீங்கள் எல்லாம் பங்கேற்று ஒரு ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றத்திற்கு நாளை ஒரு அச்சாரமாக இந்த ஆர்ப்பாட்டம் அமைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், நம் எல்லோருடைய விருப்பமும் கூட. ஆனால் நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவநாயகி அவர்கள் ஒரு ஒரு கட்சி மாவட்டத்திற்குமே 3 தலைவர்கள் அனுப்புறாங்க. அதெல்லாம் நீங்க வைத்து பேசி ஒருங்கிணைத்து இப்பவே நீங்க எல்லாத்தையும் வர வைக்கணும். இளைஞர் வரணும், பெண்கள் வரணும், அணிப்பிரிவு எல்லாத்துக்கும் மீட்டிங் போடுங்க. தேர்தலுக்கு பிறகு நாம் நடத்தக்கூடிய முதல் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் என்கின்ற காரணத்தினால் அது பிரம்மாண்டமாக இருக்கணும். நாம் சொல்லக்கூடிய செய்தி அப்படிப்பட்ட செய்தி. அதனால் நாளை வெற்றிகரமான பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டமாக நீங்கள் இதை நடத்தி காட்ட வேண்டும் என்று எல்லோரும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.